இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான விஷயமாகவும் புது விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி என்ன விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, செல்லுலார் மெமரி. முதல்ல செல்லுலார் மெமரி அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி, நம்மளோட நினைவுகளை கடத்தி கொண்டு போகிறது எந்த விஷயம், நம்ம உடம்புல வந்து எந்த உறுப்பு அப்படின்னு கேட்டால் இமீடியட்டாக சொல்லிடுவோம், மூளை. மூளை தான் வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஞாபகம், அந்த நினைவுகள் இது எல்லாத்தையும் வந்துட்டு கடத்தி கொண்டு வந்து அடுத்த இடத்துக்கு வந்து செயல்பட வைக்கிறது. அதாவது நம்மளோட ஞாபகத்திறனை வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம மெமரி பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம மூளை தான் செய்யுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இதுதான் நம்பப்பட்டுருக்கு. ஆனால் நம்ம உடலில் மற்ற உறுப்புகளுக்கும் உயிரணுக்களுக்கும் இந்த ஞாபகத்தை கடத்தும் திறன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? உண்மையிலே இது நடந்திருக்குங்க, இது ரிசர்ச்சில் ப்ரூவன். எப்படி அப்படின்னா, நம்மளோட உடல் உறுப்பு தானம் செய்கிறோம் இல்லையா, அதன் வழியாக நம்மளோட உடல் உறுப்புகளில் இருந்து நம்ம இன்னொருத்தங்க உடல் உறுப்புக்கு போகும்போது அந்த உறுப்புகள் இன்னொருத்தங்க உடலுக்கு போகும்போது அதன் வழியாக நினைவுகளும் கடத்தப்படுது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதோட பேர் தான் செல்லுலார் மெமரி. எப்படி அப்படின்னா, இது வந்து வளர்ந்த நாடுகள்லேயே கூட ஒருத்தங்களோட உடல் உறுப்புகளை இன்னொருத்தங்களோட உடல் உறுப்புகளுக்கு கொடுக்கறது மிகவும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தான் காக்கப்படுது. அதனால் இது வந்து ஒரு பெரிய சவாலான ரிசர்ச்சாகவே இருந்திருக்கு. இந்த சவாலான ரிசர்ச்சில் கடைசியில் முடிவுகள் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒருத்தங்களோட நினைவுகளும் குணாதிசயங்களும் அவங்களோட மூளை, அதாவது மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை உயிரணுக்க சம்மந்தப்பட்ட விஷயமும் தான் அப்படின்றது ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்களோட இதயமோ இல்லை கண்களோ இல்லை நுரையீரலோ இந்த மாதிரி பல விஷயங்கள், உடல் உறுப்புகள் ஒருத்தங்க உடல்ல இருந்து இன்னொருத்தங்களுக்கு மாற்றி சேகரிக்கும் போது வைக்கும்போது அவங்க உடலில் இருக்கிற குணாதிசயங்களும் அவங்களோட நினைவுகளும் இவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஆராய்ச்சி மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அதுக்காக சில எடுத்துக்காட்டுகளும் சொல்லப்படுது. 1970 கிளாரா சில்வியா அப்படின்னு ஒரு லேடி, அவங்களுக்கு ஒரு இளைஞன் 18 இளைஞனோட இதயம் நுரையீரலும் பொருத்தப்படுது. ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த இளைஞன் இறந்து போயிடுறான். இறந்து போனதுக்கப்புறம் இதயம் தேவைப்பட்ட அந்த கிளாரா சில்வியா அப்படின்ற லேடிக்கு அந்த பையனோட இதயமும் நுரையீரலும் பொருத்தப்படுது. பொருத்தப்பட்டதுக்கப்புறம் அந்த லேடிக்கு எந்த ஒரு குடிப்பழக்கமோ இல்லை சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை, அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற இந்த பழக்கங்கள்லாம் இல்லாமல் இருந்திருக்கு. அந்த இதய மாற்றுக்கு அப்புறம், அந்த நுரையீரல் மாற்றுக்கு அப்புறம் அந்த லேடிக்கு புகைப்பிடிக்கணுன்ற உணர்வு தோன்றிருக்கு. போதை, அதாவது லிக்கர் கன்சியூம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு. அதே மாதிரி லிக்கர் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணமும் வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இளைஞனோட உடலில் இருந்து அந்த இளைஞனுக்கு வந்துட்டு இதயமும் நுரையீரலும் இந்த லேடிக்கு மாற்ற பொருத்தப்பட்டதில் அந்த இளைஞனுக்கு இருந்த குணாதிசயங்கள், அதாவது அந்த தம்மடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டு சிக்கன் பால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த இளைஞனுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த லேடிக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு காரணம் அந்த உயிரணுக்கள், அதாவது இந்த லேடிக்கு நுரையீரலுக்கும் இதயத்தையும் இந்த லேடிக்கு பொருத்தப்பட்டதில் அந்த இதயத்திலிருந்து அந்த இளைஞனோட நினைவுகளும் சரி அவனோட குணாதிசயங்களும் இந்த லேடிக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றது ஆராய்ச்சியின் மூலமாக தெளிவாயிருக்கு. இன்னொரு இதே மாதிரி எடுத்துக்காட்டுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 8 குழந்தை, அந்த குழந்தைக்கு இதயம் பலவீனப்பட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு 10 இறந்து போன குழந்தையோட இதயம் பொருத்தப்படுது. இதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல சொன்ன அந்த கிளாரா சில்வியா மாதிரியே இந்த குணாதிசயங்களும் நினைவுகளும் இப்படி கடத்தப்பட்டுச்சு இந்த 2 இந்த 2 குழந்தைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த 8 குழந்தைக்கு இந்த இதயம் மாற்றப்பட்டதுக்கு பிறகு அடிக்கடி தன்னோட கனவுல யாரோ ஒருத்தங்க தன்னை கொலை செய்கிற மாதிரியும் தன்னை துன்புறுத்துகிற மாதிரியும் கனவுகள் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த குழந்தைக்கு என்ன விஷயம் தெரியாமல் புரிய இந்த கனவுகளை அடிக்கடி திரும்ப திரும்ப பார்க்கும்போது இவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தை சொல்லுது, இந்த மாதிரி நான் ஒரு கனவுல வந்துட்டு என்னை ஏதாவது கொலை செய்கிற மாதிரி அடிக்கடி கனவுகள் வருது அப்படின்னு பயந்து போய் அவங்க பேரண்ட்ஸை சொல்லுது. பேரண்ட்ஸை சொன்னோடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது, இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. பட் ஆனால் சைக்கலாஜிக்கலாக இந்த குழந்தையை செக் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்த கனவுகள் அவங்களோட இதயத்திலிருந்து கடத்தப்பட்டிருக்கலாம், அதாவது அந்த இறந்து போன 10 கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு அந்த நான் சொன்னாலே அந்த மாதிரி இந்த கொலை செய்கிற மாதிரி ஒரு உருவம் வருது. அந்த கொலை செய்கிற அந்த பயந்து அந்த குழந்தை அவங்க பேரண்ட்ஸை சொன்னிச்சு இல்லையா, அந்த கொலை செய்கிற உருவத்தை அந்த குழந்தை வந்துட்டு கிளியராக சொல்லுது. எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றத, அந்த கனவுல என்ன நடந்துச்சு, எந்த இடம், எப்போ நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உண்மையிலேயே பார்த்தா அந்த 10, அதாவது இந்த குழந்தைக்கு பொருத்தப்பட்ட இதயம் இருக்குல்ல,
அந்த 10 வயது சிறுமியோட இதயம், இந்த 8 வயது குழந்தைக்கு அந்த 10 வயது சிறுமி உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்க ஒரு கொலைகாரனால. அதுக்கப்புறம் இந்த சிறுமி, இந்த 8 வயது சிறுமி சொன்ன இன்னும் டேட்டாஸ் எல்லாம் வச்சு அந்த போலீஸ் வந்துட்டு அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணுது. இதுல இருந்து என்ன விஷயமும் ஒரு விஷயம் புலப்படுது அப்படின்னா, இது உண்மையிலேயே எனக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம மூளை தான் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சிருக்கும், நினைவு திறன், இதெல்லாம் குணாதிசயங்கள், இதெல்லாமே வந்துட்டு மூளை சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம நினைச்சிருந்தோம். ஆனால் நம்ம உடலில் இருக்கிற உயிரணுக்கள், மொத்த உயிரணுக்களுக்கும் இந்த குணாதிசயங்களும் இந்த நினைவுகளும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றது எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு. நிச்சயமாக உங்களுக்கும் இது ஒரு புது விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இதே மாதிரி புது விஷயத்தோடு நம்ம மீட் பண்ணுவோம், பேசுவோம். உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம், டாபிக் பேசணும்னு நினச்சா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பேச ட்ரை பண்ணுறேன். நன்றி.